Hello friends, welcome to our channel. In this video, we are going to the Disneyland exhibition. This is the July 1st வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. August 20 வரைக்கும் இது இருக்குங்க. இதுக்குள்ள டைனோசர் வேர்ல்ட் டிஸ்னிலேண்ட்ல எப்படி எல்லாம் இருக்கும், அதுக்கு அப்புறம் அவதாரோட கரெக்டர்ஸ், அதுக்கு அப்புறம் பெரிய கிங் காங், இந்த மாதிரி நிறைய இருக்க போகுது அப்படினு சொல்லி பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்கோம். ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 70 rupees டிக்கெட்டு. இப்போ மூணு பேர்த்துக்கு நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வாங்கிட்டு உள்ளே போய் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில், அதுக்கப்புறம் மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விஜி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இது எக்ஸாக்டாக வந்து விஜி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இல்லைங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளெயின் கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் தான் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். விஜி ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு 200 meters அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து August 20 வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோட பயங்கரமாக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பாத்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், பட் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்டர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே வந்து நம்ம உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்ஸ் தான் வந்து எல்லாருமே இதுதான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து வா ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு பீச்சில் வந்து ஒரு போட்டில் உட்காந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸில் வந்து முன்னாடி உட்காந்துட்டுருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரிஜினலாக இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேரில் வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆனதுமே இருக்க ஃபர்ஸ்ட் ஹாலு, எல்லாருமே கையில் வந்து ஃபோன் வச்சுட்டு வீடியோஸு ஃபோட்டோஸ் இது தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து செகண்டு, அதிலிருந்து நம்ம அடுத்தது உள்ளே போகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜூக்குள்ளே போன, ஜூ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக தெரியாது, பட் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்னென்ன சவுண்ட்ஸ் வருமோ அந்த அனிமல் பக்கத்தில் போனோன்னா அந்த சவுண்ட்ஸ் வருது, அந்த மூமெண்ட்ஸு அந்த மாதிரி. இப்போது இந்த அவதார் இருக்குன்னா அவதார்கிட்ட போனால் அந்த மூமெண்ட்ஸு அந்த சவுண்ட்ஸு அந்த மாதிரி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கங்காருவெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 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 போயிட்டு இருக்கு அந்த கங்காரு குட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே அதோட ஸ்கின்னு அதோட ஐஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிஜமாகவே அவங்க ரியலாக இருக்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி அதோட ஸ்கின்னு ஐஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது மூவ் ஆகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருப்பாங்க. இந்த எலிஃபெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அந்த ஐஸ் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் கேஷுவலாக பார்த்தோன்னா ஒரிஜினலான எலிஃபெண்ட் நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. இதை டைரெக்டாக பார்க்கும்போது ஒரிஜினலாக மேக்ஸிமம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த கலர் கலர் லைட்ஸ் கொடுத்து தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலர் கலர் லைட்ஸ் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி ரொம்பவே ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் அந்த கலர் லைட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அந்த க்ரீனிஷாவோ இல்லை பிளாக்கிஷாவோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற யானை, மேலே வந்து அந்த செண்டை மேலம் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியா.
இங்கே ஃபுட் கோர்ட்டு ஷாப்பிங் ஏரியாலெலாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் போனால் நிறையா திங்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறையா பொருள் வந்து நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம பார்த்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து நம்ம எப்போவுமே போவோம் எக்ஸிபிஷனுக்கு. மெயினாக இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம். இப்போ காந்திபுரம் எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே நம்ம அதிகமாக போயிருப்போம். பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருந்ததுங்க. வெளியில் ஷாப்லலாம் என்ன ப்ரைஸில் கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் கிடச்சிச்சு. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குவாலிட்டி ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இப்போது இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து 80 ருபீஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ன் வந்து 40 ருபீஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக வந்தேன், அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். அப்புறம் இது அங்கேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஷாப்பிங்காக அது அட்லீஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. எதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கோ அதோடய குவாலிட்டியுமே கம்மியாக தான் இருந்தது. எதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி ஓகே வாங்கலாம் அப்படின்னு போனோன்னா அது காஸ்ட்லியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அது முறம், அதுக்கப்புறம் மகிக்கு சம் பசில்ஸு, அதுக்கப்புறம் இந்த டாய்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இதோட காஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ரொம்ப சுமாரான பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்குன்னா வேணால் அது வேணால் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா ஷாப்ஸில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றும் எடுத்து இது என்னென்ன ப்ரைஸு வாங்கலாமா அந்த மாதிரி நான் இதுதான் வந்து ஷார்ட்டான ரிவ்யூ இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. இந்த எக்ஸிபிஷனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த கேம்ஸ் ஏரியா. இந்த கேம்ஸ் ஏரியாவில் கிட்ஸு அதுக்கப்புறம் அடல்ட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சர்க்கஸ்லலாம் வச்சுருக்கிற மாதிரி கார் வந்து இந்த வால் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறது, டூ வீலர் வந்து அந்த செவத்தில் அப்படியே வந்து மேலே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறையா ஃபுட் கோர்ட் இருந்தது. எக்ஸிபிஷன்னாலே இருக்கிற இந்த டெல்லி அப்பளம் கடை வந்து இங்கேயும் இருந்ததுங்க. கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன்னாலே ரொம்ப ஃபேமஸான கடை இந்த டெல்லி அப்பளம் கடை தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஷாப்பிங் ஏரியாவில் இருந்த ஃபுட் கோர்ட்லேயே வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோலு இதெல்லாம் வாங்கினதுனால இங்கே ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு கேம்ஸ் விளையாடவும் வேடிக்கை பார்க்கவும் போயிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபேண்டசி பார்க் வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். மகி இதிலெல்லாம் வந்து போகவே மாட்டான், அவனை மாதிரியே தான் நானும். எனக்கு இதிலெல்லாம் போனால் எனக்கு வாமிட் வந்துடும், அதனால் நான் இதிலெலாம் எதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா போட்டிங்கு. இது வந்து கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மகி போனது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பலூனில் வந்து ஏறி ஜம்ப் பண்ணுறது, அதுவும் 60 ருபீஸு. இந்த போட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. எவ்வளோ மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் வந்து இவன் சலிக்கிற வரைக்கும் நல்லாவே வந்து விளையாடிட்டு இருந்தான். இது வந்து இவன் ஜாலியாக வந்து குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆர்டர் வைஸ் இவங்க கூப்பிடுறாங்க, பட் எவ்வளோ டைம் வரைக்கும் இருக்குங்கிறது தெரியல. பட் வந்து கிட்ஸ் வந்து மேக்ஸிமம் போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க எக்ஸிபிஷன். இப்போ நம்ம எக்ஸிட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த எக்ஸிபிஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த எக்ஸிபிஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட வருவாங்க. தேங்க்யூ.